மதுரையில் பதினைந்து லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் போடப்பட்ட புதிய சாலையை திமுக சட்டமன்ற உறுப்பினர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் திறந்து வைத்தார் மதுரை மத்திய தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் திமுக மாநில தகவல் தொழில்நுட்ப அணி செயலாளருமான பி டி பழனிவேல் தியாகராஜன் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து பதினைந்து லட்சம் ரூபாய் ஒதுக்கி பதினான்காவது வார்டு கோமஸ் பாளையம் பகுதியில் புதிய சாலை அமைத்தார் இந்நிலையில் பொதுமக்களின் பயன்பாட்டுக்காக சாலையை அவர் திறந்து வைத்தார் அதன் தொடர்ச்சியாக எழுபத்தி ஏழாவது வார்டு ஆண்டாள் தெற்கு தெரு மற்றும் வசந்த நகர் ஒன்றாவது தெருவில் ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் நிறுவப்பட்ட போர்வெல் சின்டெக்ஸ் தொட்டியையும் பிடிஆர் டி பழனிவேல் தியாகராஜன் பொதுமக்களின் பயன்பாட்டுக்கு திறந்து வைத்தார் முன்னதாக முத்தமிழறிஞர் கலைஞரின் பிறந்தநாளை ஒட்டி பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது